தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ உங்கள் அனைவருக்கும் அதாவது நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக இருக்கிற சப்ஸ்கிரைபர் வீவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இணைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த சந்தோஷமான நாளில் எல்லோரும் நீங்கள் இனி வரும் நாட்களிலும் ஒவ்வொரு நாளுமே இந்த தீபாவளி திருநாளை போன்ற ஒரு சந்தோஷம் ஒரு உற்சாகம் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் அமையணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஸோ அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது எவ்வளோ சீட் இருக்குது நமக்கு ரிசல்ட்டு வந்தாச்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதனுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்கும் நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட திரும்ப திரும்ப ரிப்பீட்டராக கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா கட் ஆஃப் என்ன சார் இருக்கும் நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த கேட்டகரி எனக்கு சீட்டு கிடைக்குமா இந்த கட் ஆஃபுக்கு லாஸ்ட் இயர் வந்து இந்த அளவுக்கு இருந்ததுன்னா இப்போ இந்த அளவுக்கு இது குறைய வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாேருக்கும் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அந்த ஃபுல் டீட்டெயில் அனாலிசிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஒரு கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் இந்த எக்ஸாம் ஸோ இதெல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போய் நார்மலாகவே இருக்கும் ஆனால் எப்பயும் போல் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கும் ஸ்லைட் இன்க்ரீஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது ஸோ டிக்ரீஸ் கண்டிப்பாக இருக்குது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் ஸோ கட் ஆஃப் டிக்ரீஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ எக்ஸ்பா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ சார் இருக்கும் எவ்வளோ நாங்கள் எதிர்பார்க்கலாம் நான் வந்து பிசி கேட்டகிரியில் இருக்கேன் நான் வந்து இருக்கேன் எம்பிசியாக இருக்கேன் எனக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ அதுக்கு அதுக்குண்டான உண்டான ஒரு ஆன்சராக கண்டிப்பாக இது இருக்கும் சரி அதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவு இந்த புதிய மெடிக்கல் காலேஜ் அமைப்பு ஒரு பதினோரு புதிய மெடிக்கல் காலேஜ் வந்தது ஸோ இந்த பதினோரு ம புதிய மெடிக்கல் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் சீட்டு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி ஐநூற்றம்பது சீட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு பழைய சீட்டை விட கிட்டத்தட்ட ஓவராலாக நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி ஏழு மெடிக்கல் காலேஜ் டோட்டலாக வந்திருக்கு ஸோ முப்பத்தி ஏழு மெடிக்கல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது முப்பத்தி ஏழு மெடிக்கல் காலேஜுக்கும் ஐயாயிரத்து இரநூறு சீட்டு ஓவராலாக இருக்குதுங்க ஸோ சில காலேஜுக்கு இரநூத்தம்பது சீட்டு சில காலேஜுக்கு நூறு சீட்டு அதில் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டை போயிடுது ரிமைனிங் வந்து நமக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன் கவர்மெண்ட்டுக்கு வரும் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல எயிட்டி ஃபைவ் பர்சென்ட்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரெசர்வேஷன் கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு போகுது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஓவராலாக நமக்கு ஐயாயிரத்து இரநூறு சீட் வந்து அவைலபிள் இருக்குது இந்த ஐயாயிரத்தி இரநூறு சீட்டுக்கும் நமக்கு கவுன்சிலிங் விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பட் இருந்தாலும் அந்த கவுன்சிலிங் டைமில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வெளியில் பட்டாசுலாம் எல்லோரும் வெடிச்சிட்ருக்காங்க சவுண்டு கொஞ்சம் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஸோ இன்னைக்கு இன்றைக்கி திருநாள் அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுட்டு உங்கள் கட் ஆஃப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சந்தோஷமாக தான் என்னுடைய வேண்டுகோள் சரி இன்றைக்கி எனக்கு கட் ஆஃப் என்னான்றது ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஓசி கேட்டகரி ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எவ்வளோ இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் எவ்வளோ இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுனா இதுக்குள்ள கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எந்தளவுக்கு இருக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதாவது குறையுதா அதிகமாகுதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் நான் டிகிரிஸ் ஆகுதுன்னு சொன்னால் இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓசி கேட்டகிரிக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாக இருந்தது அதுவே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் ஐநூற்றி எண்பத்தஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது பிசி கேட்டகிரிக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஐநூற்றி முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் பிசிஎம் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ இருந்தது இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஃபைவ் த்ரீ ஒன் இருந்தது இந்த வருடம் வந்து ஃபைவ் ஃபோர்ட்டீன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் லாஸ்ட் இயர் இந்த வருடம் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏ கேட்டகிரி வந்து த்ரீ நைன்ட்டி ஒன் லாஸ்ட் இயர் இந்த வருடம் வந்து த்ரீ சிக்ஸ்டி டூ வரைக்கும் இருக்குது போல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேட்டகிரி அப்படி நம்ம பொழுது த்ரீ ஃபிஃப்டி எயிட் வந்து லாஸ்ட் இயர் இந்த வருடம் வந்து த்ரீ ஃபிஃப்டின் முந்நூற்றி பதினஞ்சு வர அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு இந்த வருடம் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயருக்கு இந்த வருடக்கு வந்து ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது பட் இருந்தாலும் வந்து கட் ஆஃப் குறையுது அப்படின்றதுக்கு இது தான் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரைட்டுங்களா ரைட் அதாவது எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன் கிடையாது இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்மளால் சொல்ல முடியுது பட் இருந்தாலும் ஆஃப்டர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தளவுக்கு வரது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இதுவே பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருந்துன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் எயிட் ஃபைவ் டு எயிட் மார்க்கு இப்போ நான் சொன்ன கட் இருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்குமே இந்த வந்து மைனஸ் ஃபைவ் டு எயிட் அதிலிருந்து அஞ்சுலேருந்து எட்டு மார்க் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா இது வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் டாப் மெடிக்கல் காலேஜுக்குரிய கட் ஆஃபாக கண்டிப்பாக இருக்கும் அதுவே ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன்த்து சிக்ஸ்டீன்த் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லி பா பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் டு டுவெல் மார்க் வந்து வித்தியாசங்கள் குறையும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஸோ இதுதான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கிற கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்பரம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு உங்களுக்கு என் இனைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்